நான் ஏன் வேதமூர்த்தி அகேன்ஸ்ட் பண்றேன்னு பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இது சொல்ல வேணாம்னு நினைச்சேன், பர்சனல் அஜெண்டாவா இருக்கோன்னு. பட் எனிவே, சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து என்னை தள்ளிட்டாங்க. ரெண்டு மூணு குட்டிச்சாத்தானு சொல்லலாம், கட்டக்கட்டேருன்னு இருப்பாங்க. ரொம்ப ஃபேமஸ் ஆக்கியிருக்கீங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப மொதல் வந்து நான் நன்றி. என்னோட போட்டோ போட்டு ஆடியோலாம் போட்டு சிறப்பாக பேசியிருந்தீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நேராக பாயிண்ட்டுக்கு வரேன். போன ஜெனரல் எலெக்ஷன், ஓகே, இப்போ நடந்து முடிஞ்ச GE14 நீங்கள் பார்த்தீங்கன்னா, மலாய்க்காரர்கள், இந்தியர்கள், சீனர்கள் ஒத்துமையாக இருந்து ஒரு பெரிய கட்சியை, இத்தனை வருஷமாக இருந்த ஒரு கட்சியை வந்து கவுத்து புதுசாக வந்திருக்கோம். ஓகே, இது எதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மக்குள்ளார வந்து ரேசிசம் இல்லாமல் ஒற்றுமையாக இருந்ததுனால தான் சாதிக்க முடிஞ்சு. ஆனால் இப்போ வந்து மலேசியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ரேசிஸ் வேதமூர்த்தியை வந்து சப்போர்ட் பண்ணியே ஆகணும். வேதமூர்த்தியை சப்போர்ட் பண்ணலன்னா நாங்களாம் துரோகி. இப்போ சில பேர் இல்லை சொல்லிட்டு இருக்க, நான் துரோகியாகவே இருந்துருப்போம் இந்த முட்டாளுங்க கிட்ட. ஓகே, அதாவது என்னை துரோகின்னு லேபிள் பண்ணிக்கிட்ட பிரச்சனை இல்லை. இந்த துரோகின்னு லேபிள் பண்ண அறிவு கட்ட முட்டாளுங்க கிட்ட நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இவனுங்களுக்கு என்ன ஒன்று மண்டல ஏற மாட்டேங்குதுன்னா, வேதமூர்த்திக்கு வந்து ஒரு கையளவுக்கு கொஞ்சோன்னு பேர் மலாய்க்காரர்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபேஸ்புக்கில், பார்த்துருக்கீங்களா? அதை வந்து அவங்களோட பிஏலேருந்து எல்லாருமே ஷேர் பண்ணுவாங்க. அவர் வந்து வேதமூர்த்தி எந்த மலாய்க்காரரை சப்போர்ட் பண்ணாலும் உடனே ஷேர் பண்ணுவாங்க. அறிவு கட்டவனுங்களா? நான் வந்து வேதமூர்த்திக்கு சப்போர்ட் பண்ணல, நான் ஒரு இந்தியன், வேதமூர்த்தி ஒரு இந்தியன், நான் சப்போர்ட் பண்ணாததுனால நான் ஒரு துரோகின்னு சொல்கிறீங்களா? மலேசியாவில் வந்து நான் இந்தியனாக பிறந்தா வேதமூர்த்திக்கு சப்போர்ட் பண்ணியே ஆகணும். அவர் தப்பே பண்ணாலும் சப்போர்ட் பண்ண, அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டே எனக்கு தேவையே இல்லை. எனக்கு துரோகியே வச்சு கூப்பிட்டுக்குங்க. இந்தியன் ஆகிய நான் இன்னொரு இந்தியனுக்கு வந்து துரோகம் பண்ணக்கூடாது, அதுதான் உங்கள் கான்செப்ட், சரிங்களா? நான் வரேன், சுற்றி வரேன், சரிங்களா? ஓகே, இவங்க பண்ணுற பெரிய தப்பு என்னன்னா, சரியா, வேதமூர்த்தியா வேதமூர்த்தியோட சப்போர்ட்டர்ஸான்னு தெரில, ஆனால் சப்போர்ட்டர்ஸ் தான் பேசிக்கலி. ஆனால் வேதமூர்த்திக்கு தெரிஞ்சு தான் இது நடக்கலாம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன், சரிங்களா? இவங்க பெரிய இவங்க செய்கிற பெரிய தப்பு என்னன்னா, வேதமூர்த்தியை சப்போர்ட் பண்ணுற அடிப்படையில் வந்து மற்றவங்கள போய் தாக்குறது, சைபர் ட்ரூப்பர்ஸை வச்சு தாக்குறது, ஏதோ என் ஃபோட்டோ போட்டு ஆடியோ போட்டு வெளியாக்கி மிரட்டுறது. இதை ஏன் போன கவர்மெண்ட்டை போய் கேட்க மாட்டேறீங்கன்னு கேட்குறீங்க? ஏன் போன கவர்மெண்ட்டை கேட்கல? ஏன் போன கவர்மெண்ட்டை கேட்கல? இப்போ மட்டும் ஏன் வந்து என்ன வீடியோ செஞ்சுக்க அறிவு கட்டவனுங்களா? நம்ம கேட்க முடியாதனால தான் கவர்மெண்ட்டையே மாற்றிருக்கோம். அது ஏன் புரிய மாட்டேங்குது உங்களுக்கு? அப்போ வந்து மலாய்க்காரர்கள் எல்லாம் வந்து YB ராமசாமியை வந்து ரிசைன் பண்ண சொன்னப்ப இந்த கூட்டம் எங்கே போனுச்சு? இப்போ சப்போர்ட் பண்ணிட்டு துள்ளிக்கிட்டு இருக்கீங்களா, வேதமூர்த்தி வேதமூர்த்தி வேதமூர்த்தின்னு, நீங்களாம் எங்கே போனீங்க? நீங்களாம் துரோகியா? YB ராமசாமியை சப்போர்ட் பண்ணலை, துரோகியா? நீங்களாம் துரோகி தானடா அப்பனா? அப்போ வந்து YB ராமசாமிக்கு வந்து நீங்களாம் சப்போர்ட் பண்ணல, நான் அப்போ சப்போர்ட் பண்ணேன், அப்போ நான் யார்றா துரோகி? நான் வேதமூர்த்தி சப்போர்ட் பண்ணுறனோ சப்போர்ட் பண்ணாமல் போகிறனோ இது என்னோட தனிப்பட்ட ஒரு ரைட்ஸ். அதை வந்து நீங்கள் வந்து என்னை மிரட்டுறதுக்கோ, என்னை பற்றி வந்து இந்த மாதிரி ஆடியோ செஞ்சு போடுறதுக்கோ நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா, வேதமூர்த்தி, நான் நேராக சொல்கிறேன், வேதமூர்த்தி டைரக்ட்லி ஓ இன்டைரக்ட்லி ஹீ ஈஸ் கிரியேட்டிங் MIC பார்ட் 2. இதை தான் நான் சொல்ல முடியும். எப்போ நம்மளோட உரிமையை வந்து கேட்குற உரிமையை வந்து நம்ம இழக்கிறோமோ, முடிஞ்சு. இன்னும் 60 வருஷத்துக்கு இப்படி அடிமையாக இருக்க வேண்டிதான். இந்தியர்கள் மேலே போட்ட கேஸை வேதமூர்த்தி எல்லாத்தையும் எடுங்க. நீங்கள் துரோகி ஆவறீங்களா? நீங்கள் போடலன்னா நீங்கள் தான் நான் துரோகி. இந்தியர்கள் மேல பாவப்பட்ட இந்தியர்கள் மேல கேஸ் போட்டிருக்கீங்களா? அத்தனை கேஸும் வாபஸ் பண்ணுங்க, இல்லாட்டி உண்மையில சொல்றேன், இந்த நாட்டில் உங்களை கடைசி வரைக்கும் நான் துரோகி துரோகி துரோகின்னு தான் கூப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். வேதமூர்த்தி அவர்களே, நின்று கேள்வி கேட்டா அவங்கள எல்லாத்தையும் வந்து நீங்க வந்து துரோகி, ஒருத்தன் கேள்வி கேட்கறான்னு சொல்லி நீங்க பண்றீங்க தெரியுமா? அதை தான் போன கவர்மெண்ட் பண்ணாங்க. இப்பதான் எனக்கு உண்மையிலே உங்க மேலாம் ஆத்திரம் வருது. எல்லா இந்தியர்களுக்கும் நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன், அது வேதமூர்த்தியாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், சரியா, அவங்க நல்லது பண்ணுறாங்களோ கெட்டது பண்ணுறாங்களோ, நம்மளோட வியூவை சொல்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த நாட்டில் ரைட்ஸ் இருக்குது. இதில் வந்து சரி, வேதமூர்த்தி நான் நேராகவே கேட்குறேன், கெட்கோக்கு போயிட்டு நீங்கள் என்ன கேட்டீங்க? நீங்கள் என்ன சொன்னீங்க? வீடியோ இருக்குங்க, சரிங்களா வேதமூர்த்தி? இதை வந்து இல்லைன்னு சொல்லிடாதீங்க. கெட்கோவில் போயிட்டு நான் வந்து எப்படியாச்சும் இதை வந்து ஒரு இந்திய மந்திரியை பார்த்து நான் பேசுகிறேன்னு சொன்னீங்களா இல்லையா? சொன்னீங்க தானே, இந்திய மந்திரியை பார்த்து நீங்கள் பேசுகிறீங்கன்னு. இப்போ நீங்கள் ஒரு மந்திரியாக இருந்து இத்தனை மாதத்தில் கெட்கோ மக்களுக்கு என்ன பண்ணீங்க? கெட்கோட இஷ்யூ சீரியஸ் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அவங்க கண்ணு முன்னுக்கே கெட்கோவில் இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டி வெளியே ஆக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொத்து அவங்க கண்ணு முன்னுக்கு இன்னைக்கு வரைக்கும் எவ்ரி சிங்கிள் டே வெளியாகிக்கிட்டு இருக்கு. அவங்க கண்ணு முன்னுக்கு, அவங்க கண்ணுலேருந்து வர்றது கண்ணீர் இல்லைங்க, ரத்தமே வந்துக்கிட்டு இருக்கு. அதை வந்து உங்களால் போய் பார்க்க முடியல. கெக்கோ இஷ்யூவை வந்து பார்க்க முடியல, புக்கேட் ஜாலியில் எஸ்டேட் இஷ்யூவை போய் பார்க்க முடியல, புக்கேட் ராஜா கிளாங்கு அன்னைக்கு நான் போய் பார்க்குறேன், சொந்த வீட்டு உள்ளுக்கு இந்தோனேஷியாக்காரனுக்கும் பங்களாதேஷ்காரனும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. குரூஸ் அப்போ மச்சம் பெரிய முக்கா புத்தேகா இத்தம் இத்தம் ஓ சனாப் ரூமாடியா தாவ் யூ கசி டுவேட் சமாடியா. ஆனால் அவங்களுக்கு அந்த வீடு இன்னும் கிடைக்கல.
டெவலப்பர் சாப்பிட்டு இருக்கா. இதை வந்து ஃபைட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. பத்தாததுக்கு ஏதோ பினாங்கில வந்து நடு மண்டையில ஒருத்தரை சுட்டு கொன்னார. பிடிஆர்எம் சுட்டு கொன்னிச்ச. உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒன்று தெரியுமா, அவர் வந்து மென்டல் சர்டிபிகேட் வச்சிருக்காரு, அவர் சைக்காட்ரியில் ஏற்கனவே அட்மிட் ஆயிருக்காரு, ஏற்கனவே போலீஸ்காரங்களை பிடிச்சி அவங்கள பைத்தியக்கார ஓட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. பைத்தியக்கார ஓட்டில் வந்து அவர் சூறாவே வச்சிருக்காரு. இஸ் அ பேஷண்ட்னு ஒரு பைத்தியக்காரனை தான் நட்டு ரோட்டில் சுட்டிருக்காங்க, நெத்தியில் சுட்டிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் யாராச்சும் போய் வக்காலத்து வாங்கினீங்களா? நீங்களா துரோகியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்களா? இதுக்கு எல்லாம் காரணம் என்ன தெரியுமா, நம்ம இந்தியர்களுக்கு நடக்கிற கொடுமைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா, அரசியல்வாதிங்க. நம்மளை கேள்வி கேட்காதுன்னு இப்ப நீங்க சொல்றீங்க தெரியுமா, இதனால வர அரசியல்வாதிகளோட பிரச்சனை. இது வந்து இந்த நாட்டில் நடக்கவே கூடாது. நான் எல்லா மக்கள்கிட்டையும் ஒன்று சொல்றேன், வீடியோ செய்யுங்க, கேள்வி கேளுங்க. அது எவனா இருந்தாலும் வேதமூர்த்தி நம்மளுக்கு தலைவர் கடவுள் கிடையாது. ஹி இஸ் நாட் அவர் காட், ஹி இஸ் ஜஸ்ட் அ லீடர், தட்ஸ் இட். அவர் தப்பு பண்ணா கேள்வி கேட்கணும், எல்லாருமே கேள்வி கேட்கணும், யாருமே இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. கேள்வி கேட்கணும. லீடரை வந்து மனசுளுக்கு வச்சுக்காதீங்க, மூளவுளுக்கு வச்சுங்க. ஹி இஸ் அ லீடர், வி ஹேவ் தி ரைட்ஸ் டு ஆஸ்க் ஹிம், தட்ஸ் இட். அதை விட்டு விட்டு பார்க்குற அப்படியே உயிரே. இதில் வந்து என்னை பற்றி தப்பாக பேசினாரா டொரேமான்? டொரேமோன்னா எல்லாத்துக்கும் தெரியும், முருகன் கோயில் முன்னுக்கு போயிட்டு வாழு 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 வாழு, இவன் இவன் இவ்வளோ காசு அடிக்கிறான், அவன் அவ்வளோ காசு அடிக்கிறான், இவன் இவ்வளோ செஞ்சிட்டான், அவன் அவ்வளோ செஞ்சிட்டான். ஃபோ வீடியோ எடுத்தோன்னே வெற்றிவேல் முருகனுக்குன்னுவான். அன்னைக்கு பேசுகிறான், பச்சை பச்சை கட்டாவது பேசுகிறான். என்ன ஐயா கேட்டீங்க டொரேமான்? என்ன கேட்டீங்க? வேதமூர்த்தியை எதிர்த்து நிக்கிறதுக்கு பதிலாக பொண்டாட்டியை போய் கூட்டி கொடுக்க சொன்னீங்களா? உங்க அப்பா செய்யற தொழில என்ன செய்ய சொல்லாதீங்க, சரிங்களா? உன் ஃபேமிலி தொழில என்ன செய்ய சொல்லாதீங்க, சரியா? உங்க அப்பா செய்யற தொழில வந்து என்ன செய்ய சொல்லாதீங்க, சரிங்களா? பொண்டாட்டியை கூட்டி கொடுக்க சொல்றீங்க. வேதமூர்த்தியை சப்போர்ட் பண்ணலன்னா அவன் வந்து பொண்டாட்டியை கூட்டி, இன்னொருத்தன் கேட்டான், அவன் பேர் அண்ணா, அவன் போன் ரெக்கார்டிங்லாம் வச்சிருக்கேன். அவர் என்ன கேட்டிருக்காரு, வேதமூர்த்தியை எதிர்த்து நின்று பேசுறவங்க வந்து கண்டிப்பா ஒரு அப்பனுக்கு பிறந்திருக்க மாட்டாங்களாமா? வேதமூர்த்தியை சப்போர்ட் பண்ணலனா அவங்க எல்லாம் ஒரு அப்பனுக்கு பிறக்கலையா? போங்கடாடி, உங்க மேல உண்மையிலே பார்த்துப்பேன், எனக்கு முதல் சிரிப்பு தான் வந்துச்சு. யாரெல்லாம் சப்போர்ட் ஃப்ராடுங்க, சரியான ஃப்ராடுங்க, ரெண்டும் ஃப்ராடுங்க. எங்க காசு இருக்கோ அங்கே தான் போய் நிற்கிறாங்க. முத போனா இங்க எல்லாம் அந்த எல்லாம் அந்த முருகன் கோயில் முன்னுக்கு, டே டே டொரேமான் ஞாபகம் இருக்கா, போனீங்க தானே எல்லாம் அந்த முருகன் கோயில் முன்னுக்கு நின்று, இது சொத்து போச்சு அந்த சொத்து போச்சு, எவ்வளவு கொடுத்தாங்க பெட்டி உனக்கு, எத்தனை காசு கொடுத்தாங்க, பேச்சே இல்ல. வாங்கிட்டியா செம்மையா? இதுல வேற நான் எம்ஐசி காரன், நான் ஒண்ணு சொல்றேன் எல்லாருக்கும், சரியா? இது வந்து நான் ஓபன் சேலஞ்ச் பண்றேன். எம்ஐசி காரங்க கிட்ட இருந்து 10 காசு நான் வாங்கினதா உங்களுக்கு எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா வேதமூர்த்தி கால நான் உளுந்து மன்னிப்பு கேட்கிறேன், சரிங்களா? போய் தேடுங்க எம்ஐசி காரங்க காசு. நான் எம்ஐசி காரனுங்க கூட தொடர்பு இருக்கேன்னு முத கண்டுபிடிங்க. ஆவுனா எம்ஐசி காரங்க, கேள்வி கேட்டா எம்ஐசி காரங்க, கேள்வி கேட்டா எம்ஐசி காரங்க, துரோகி எம்ஐசி காரங்க. நின்று கேள்வி கேட்டா அவங்கள எல்லாத்தையும் வந்து நீங்க வந்து துரோகி, நீங்க எல்லாத்துக்கும் வந்து நீங்க வந்து ஒரு 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 லீகல் ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க. யாரு யாராச்சும் உங்களை பத்தி கேள்வி கேட்டா லீகல் ஆக்ஷன், யாராச்சும் உங்களை பத்தி கேள்வி கேட்டா லீகல் ஆக்ஷன். ஏன்னா நீங்க ஒரு லாயர், அவங்க பாவம் ஒரு லாயரை எடுத்து அந்த கேஸை ஃபைட் பண்ணி சின்ன பண்ணாம ஆகி காசை முடிச்சு நடுத்தருவில் வந்து நின்றுகிட்டு இருக்கீங்க. அவ்வளோ இந்தியன்ஸ் உங்களால கெட்கோ பிரச்சனையே இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. நான் கெட்கோ சம்பந்தப்பட்டது கொஞ்சம் போட்டோஸ்லாம் நான் போடுறேன் பாருங்க. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா நான் சொல்றேன், அப்போ உள்ள அரசாங்கத்தை வந்து எதிர்த்து நம்ம கேள்வி கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ வந்து நம்மளுக்கு நடந்த அக்கிரமம், நம்மளோட இந்திய சமுதாயக்கு நடந்த ஒரு பெரிய அக்கிரமங்க இது. இதெல்லாம் யாருனால தெரியுமா, அரசியல்வாதிகளை கேள்வி கேட்க முடியாத ஒரு ஒரு பட்சத்தில் நடந்துச்சு. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. இது இதோ இந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பாருங்கள். பொம்பளைங்களை அடிச்சிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, கேங்ஸ்டர்ஸை வச்சு உள்ளுக்கு பூந்து வந்து கொடுமை பண்ணியிருக்காங்க, போலீஸை வந்து வந்து பயன்படுத்தி கொடுமை பண்ணியிருக்காங்க. அங்கே வாழ்கிற இந்திய மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இல்லைங்க, 50-60 வருஷமாக அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதை கேட்கறதுக்கு இந்த மலேசியா நாட்டில் யாருக்குமே வக்கு கிடையாது. கவர்மெண்ட்டை மாற்றி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் யாருனாலையும் கேட்க முடியல. ஏன் நீங்கள் வந்து ஒரு பெரிய தலைவர், என்னை பற்றிலாம் வந்து இன்ட்ராஃப் மீட்டிங்கில் வந்து பேசி தயவு செஞ்சு என்னை வந்து ரொம்ப பெரிய ஆளாக ஆக்கிறாதீங்க, சரிங்களா? இன்ட்ராஃபை மட்டம் தட்டி பேசவே மாட்டேன். ஏன்னா இன்ட்ராஃப் வந்து ஆரம்பித்தது வந்து உண்மையிலே சொல்கிறேன், நிறைய இந்தியன்ஸுக்கு வந்து ரொம்ப நல்லது நடக்கும். எனக்கே இன்ட்ராஃப் மேலே இன்றைக்கி வரைக்கும் ஒரு மாதிரியான அந்த 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 வேர்ட் மேலே வந்து அந்த அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு இது இருக்குது. ஆனால் அதில் அதை வழி நடத்துகிறவங்க தான்
எனக்கு வந்து சரியா பட மாட்டேங்குது. தயவு செஞ்சு இதுக்கப்புறம் வேதமூர்த்திக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு உங்க டைம் எல்லாம் வீணாக்கிக்கிட்டு ரேலி பண்ணிக்கிட்டு போயிட்டு புத்துராஜயா முன்னுக்கு நின்றுக்கிட்டு அதெல்லாம் செய்யாதீங்க ஓகேயா. ஏன்னா இது கன்ஃபார்மா இல்லையான்னு தெரில, ஆனா காத்தோட்டமா வர செய்தி என்னன்னா அவர் எப்படி பார்த்தாலும் ரிசைன் பண்ணிடுவாருன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா, ரிசைன் பண்ணிடுவாரு. நல்லபடியா ரிசைன் பண்ணிட்டாருனா, இப்ப இருக்கிற நல்ல பேரோட ரிசைன் பண்ணிட்டாருன்னா பெட்டர். சரிங்களா, அப்படி அவர் ரிசைன் பண்ண போறாருன்னு கேள்விப்பட்டேன். அதே நேரத்தில் வேற என்னச்சும் ஒரு பதவிக்கு வந்து கேட்கிறாருன்னு கேள்விப்பட்டேன். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஸோ தயவு செஞ்சு அவர் கண்டிப்பாக ரிசைன் பண்ண போறாரு, தயவு செஞ்சு போராட்டம்னு சொல்லிட்டு உங்க நேரத்தெல்லாம் வீணாக்கிட்டு இருக்காதிங்க. வேற நல்ல வேலை இருந்தா பாருங்க. கெட்கோட விஷயத்துல வந்து தீவிரமா இறங்க போறோம், கிளாங் புக்கெட் ராஜாவோட விஷயத்துல வந்து தீவிரமா இறங்க போறோம். ஸோ தயவு செஞ்சு மக்களே, லெட்ஸ் ஃபோகெட் அபவுட் திஸ் பொலிட்டிஷியன் ஓகே. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பர்சனல் அஜெண்டா இருக்கு. நம்மளோட இந்தியன்ஸோட பிரச்சனை வந்து நிறைய பிரச்சனை இருக்கு. சரிங்களா, இந்த மினிஸ்டருங்கெல்லாம் வந்து தமிழங்களோட பிரச்சனையை தீக்குவாங்கன்னு நினைச்சு நம்ம வந்தா கடைசியா பார்த்தா இவங்களோட பிரச்சனையை தான் உட்காந்து நம்ம தீர்த்துக்கிட்டு இருக்கோம், மக்கள் உட்காந்து தீர்த்துட்டு இருக்கோம். இத்தனை மாசமா ஆயிடுச்சு, இதோ இன்னும் ரெண்டு மூணு மாசம் வந்தா ஒரு வருஷமா ஆயிரும். இன்னும் சொல்ல போறாங்க, கிவ் தேம் சம் டைம், கிவ் தேம் சம் டைம்னு. ப்ரோ, வி ஹவ் நோ டைம் டு கிவ் லா ப்ரோ. சரிங்களா, வந்தீங்களா, உங்க வேலையை பாருங்க. சரிங்களா, பட் எனிவே வேதமூர்த்தி, you don't fit to be a minister. இதை நேராகவே நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து ப்ளீஸ், இந்தியன் மேலே போட்ட கேஸை வாபஸ் பண்ணிடுங்க. டோன்ட் பி அ துரோகி வேதமூர்த்தி, துரோகியாக இருக்காதிங்க. ஒரு இந்தியனை வந்து உங்களால் வந்து நடுத்தூரில் கொண்டு வந்து நிப்பாட்டாதீங்க. உங்களை நின்று கேள்வி கேட்டாங்கன்னா ஒரு லீடரோட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்ன தெரியுமா? கிரிட்டிசிசம் யார் ஏத்துக்கிறாங்களோ தே ஆர் த பெஸ்ட் லீடர்ஸ். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தவங்க வந்து ஒருத்தங்களை பத்தி தப்பா, ஒரு லீடரை பத்தி தப்பா பேசுறேன்னா அதை பாசிட்டிவா எடுக்கிறவன் தான் ஒரு நல்ல லீடர். இதுல இதுதான் மொத, ஒரு லீடருக்குள்ள மொத கிரைட்டீரியாவே அதுதான். ஒரு நல்ல தலைவருக்கு உள்ள மொத கிரைட்டீரியா என்னன்னா, ஒருத்தர் வந்து அவங்கள பத்தி குறை சொல்லும் போது அதை ஏத்துக்கிறவன் தான் ஒரு நல்ல லீடர். அதை விட்டுப்பிட்டு சின்ன சின்ன குட்டி சைத்தானங்களை வச்சு அவங்கள டிஃபெண்ட் பண்றது வந்து ஐ திங்க் இட்ஸ் நாட் அ குட் குவாலிட்டி. சரிங்களா வேதமூர்த்தி, ஸோ பிளீஸ், இந்தியர்கள் மேல பல பேர் மேல கேஸ் போட்டிருக்கீங்க. சரிங்களா, தயவு செஞ்சு அது எல்லாத்தையும் விட்ரா பண்ணுங்க. இல்லாட்டினா இன்னும் உங்களை பத்தி சொல்ற நிலைமை கண்டிப்பா வரும். நன்றி, வணக்கம். வந்து குடும்பத்தை விட்டு இவர் தான் ஒரு பெரிய போராளின்னு நம்பி நம்பி கூடயே இருந்து எல்லாத்தையும் செஞ்சு இன்னைக்கு அவர் இந்த இந்த நிலைமைக்கு இருக்கிற காரணமே இவங்க தான், கூட இருந்து கஷ்டப்பட்டவங்க தான். ஆனால் இவங்க மேலே அவ்வளோ பேர் மேலே கேஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஏன் கேஸ் போட்டு வச்சுருக்கீங்க? நீங்கள் துரோகி தானே. அப்படின்னா இன்னொரு இந்தியன் மேலே கேஸ் போட்டுக்கிருக்கீங்க எதுக்குன்னா, நின்று உங்களை கேள்வி கேட்டதுனால கேஸ் போட்டிருக்கீங்க. அவங்க வந்து உங்கள் குடும்பத்தை வந்து பாதிக்கப்பட வைக்கல, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எந்த ஒரு சேதாரமும் கொடுக்கல, எதுக்கு அவங்க மேலே கேஸ் போட்டிருக்கீங்க? பதில் சொல்லுங்க, எதுக்கு வந்து இந்தியர் இவ்வளோ இந்தியருக்கு மேலே கேஸ் போட்டிருக்கீங்க? அதுவும் எல்லாத்தையும் ரெண்டு லட்சம் சொல்லி, மூணு லட்சம் சொல்லி. அவங்கெல்லாம் உங்கள் கூட இருந்து காசெல்லாம் முடிச்சு ஆண்டியாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க பல பேர். பத்தாம அவங்க மேலே, ஏன் தெரியுமா? கூட இருந்தவங்களுக்கு வந்து நீங்கள் செஞ்ச பல விஷயம் பிடிக்கல, கேள்வி கேட்டால் மார்க் பண்ணிடுவீங்க. நீங்கள் மார்க் பண்ணிட்டு சக்குன்னு ஒரு டெஃபமேஷன் சூட் அனுப்புறது என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? ஜஸ்ட் பிகாஸ் யூஆர் லாயர் யூ திங்க் யூ கேன் டூ டிஸா? சரி, என்னை பற்றி தப்பாக பேசுனீங்க தானே, சரி பேசியிருப்போங்க, பிரச்சனை இல்லை. நீங்கள் பேச பேச தான் நான் இன்னும் பலமாக ஆகிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா, நிறையா பேர் அவருனால பாதிக்கப்பட்டவங்க பல பேர் இப்போ என் கூட இருக்காங்க. சரிங்களா, இன்னும் நான் வந்து அவரை பற்றி இன்னும் நிறையா பேசலாம், ஆனால் எனக்கு எப்போ ஒரு சூறா கொடுக்க போகிறாருன்னு தெரில. ஆனால் அவர் எனக்கு சூறா கொடுக்குற அளவுக்கு வந்து இங்கே ஒன்றுமே இல்லை. ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே நடந்த கதைங்க. இதுக்கு இது உண்மையா இல்லையான்னு தான் இப்போ நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சரிங்களா, அவங்க கேட்க முடியாது, ஆனால் இதெல்லாம் நடந்திருக்குன்னு என்னால் சொல்ல முடியும். சரியா, எனக்கும் ஒரு சூறா கொடுத்து என் வாயை ஆஃப் பண்ணணும்னு பார்க்காதீங்க வேதமூர்த்தி அவர்களே.